அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸில் 720 கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். 35 ரூபாயில் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் ஒரு 2000 இருக்குது. இது எதனால் நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமின் தமிழ்ட்டு. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து லைவாக ட்ரெண்ட் எப்படி இருக்கும், அடுத்த 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த வாரத்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத லைவாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வகையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ட்ரி சரிங்களா, ஒரு என்ட்ரியை பொறுத்தளவுக்கு கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு மாதிரி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல விட இப்போ கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் கூட வைக்கிற மாதிரி தான் இருக்குது. 100% அப்படின்னாலும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துருக்குறோம் சரிங்களா. 5000 ரிஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்வென்ட்ரி டைத்தில் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா 747 வரைக்கும் இன்றைக்கே கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணிடலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்க்கலாம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ராடனரி பையிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே கரெக்டாக இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமில்ல. நம்ம 707 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மார்னிங்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 717 வரைக்கும் போயிருக்கு. மீண்டும் அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 727 அதுக்கடுத்து 33-47 வரைக்கும் டார்கெட். ஓன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஈவினிங் மார்க்கெட்டில் ரிஸ்க்கும் அதிகம் ப்ராஃபிட்டும் அதிகம் சரிங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தேவையில்ல, நம்மளோட கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். என்ஜியை பொறுத்தளவுக்கு 200% பை சான்ஸு. அடுத்து கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் செக் பண்ணுவோம். இப்போ டெய்லியில் செக் பண்ணோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு ஏடிஎக்ஸோட சென்ட்ஸு செல்லிங் சென்ட்டு 7285 கீழே செல் சான்ஸும் 7420 மேலே பை சான்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் கேப் டவுன்லேயே இன்றைக்கி நம்மளோட டார்கெட் சரிங்களா ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. மேபி 7060 கீழே க்ளோஸ் ஆகிருந்ததுனா மட்டும் ஒரு செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இருந்தாலுமே இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறதுனால இன்றைக்கி மார்னிங்கே தெளிவாக சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா. இன்றைக்கி என்ன தான் கீழே இறங்கினாலுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தோம். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். நாளைக்கு மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், பைக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, ஒன்லி வாட்சிங் தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன்னு ஏடிஎக்ஸு எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸு. நம்மளோட டார்கெட் என்ன, 40,000 சரிங்களா. சரி, இப்போ 50 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி ரேஞ்ச் பவுனில் ட்ரேட் ஆகி கடைசி டைத்தில் உங்களுக்கு பையில் முடிஞ்சிருக்கு. மேபி நாளைக்கு கேப் அப்பில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 400-500 கேப் அப்பில் இருந்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் 40,000 கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பை பண்ணியிருக்கோம். 20 ருபீஸில் பை பண்ண சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா பேருமே 20 ருபீஸில் பை பண்ணியாச்சு. நாளைக்கு கேப் அப்பில் இருந்துச்சுன்னா மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70-80 ரூபா வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அமையும் சரிங்களா. சரி, ஒருவேளை நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் லாஸில் கூட வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பட் மினிமம் லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, ஏன்னா டெய்லியில் எக்கானத்து கொண்டோம் நல்ல ஒரு பை சான்ஸ்லாம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் 17800 மேலே பிரேக் அவுட் ஆச்சு, நல்ல ஒரு பை சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்க்ரீனு ஏடிஎக்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பை சான்ஸ். இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 50 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா. நம்மளோட டார்கெட் என்ன, 18,000 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 18,000, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 40,000 கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் நம்ம பை பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நேச்சுரல் கேஸை நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும். வாழ்த்துக்கள், நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ண, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் ஆன்லைனில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. எதனால் நம்ம பை பண்ணுறோம், எதனால் செல் பண்ணுறோம், எதனால் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.